வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூட்டு வட்டிக்கான கணக்குகளை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பத்து சதவீத ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் நாலாயிரத்து ஆனது நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராக எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஒன்றுமே இல்லை வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க வட்டி கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ காலம்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபார்மலா ஏ டு பி இன் டு ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ பவர் என்ன அரை ஆண்டுங்கிறதுனால ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எண் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னுங்கிறது தொகை அப்போ இதை இங்கே கொண்டு வந்துட்டு இதை அடித்து போட்டோம்னா இந்த நம்ம ஏற்கனவே இந்த ஒரு மெத்தடில் இந்த சம் பார்த்துருக்கோம் ஸோ இங்கே இருபத்தி ஒன்று இருபதுங்க போது இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று எத்தனை திருப்பம் போட்டால் சாரி இருபத்தொன்று எத்தனை திருப்பம் போட்டால் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று வருதுன்னு பார்க்கணும் அது மாதிரி இருபதை எத்தனை திருப்பம் போட்டால் நான் நாலாயிரத்து நானூறு வருதுன்னு பார்த்துட்டு

ஸோ அசல் தெரியும் பதினெட்டாயிரம் ஆறும் தெரியும் ஆறும் தெரியும் நம்மளுக்கு என்னான்ட்டு இதை எப்படி மாற்றிக்கிறாங்க பாருங்கள் பதினாறு ரெண்டு டிவைட் பை மூணா ஐம்பது டிவைட் பை மூணாக மாற்றிட்டாங்க நம்மளுக்கு என்னங்கிறது ரெண்டு தெரியும் எல்லாத்தையும் இதில் சப்ஸிட் பண்ணி போட்டால் ஈஸியாக வந்துடும் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க பத்து சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூன்றாண்டுகளில் டேஷ் என்ற அசலானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு தொகையாக மாறும் ஒன்றும் இல்லை இது கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்திலிருந்து கூட்டு தொகை பத்து சதவீதம் ஆண்டு வட்டி ஸோ மூணு ஆண்டுகளில் அசல் கேட்குறாங்க அசல் என்னான்னு கேட்குறாங்க ஓகேவா அப்ப எல்லா டேட்டாஸும் கொடுத்தாச்சு நீங்க இந்த கூட்டுவட்டி தனிவட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க கணக்கு கூட வாசிக்க வேணாம் இது இருக்குதா பர்சன்டேஜ் இருக்கா ஆண்டு இருக்குதா கூட்டுத்தொகை மொத்த தொகை கொடுத்தா அசல் கேட்க போகிறாங்க அசல் கொடுத்தா மொத்த தொகை கேட்க போகிறாங்க அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம் ஓகேவா இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அசல் கண்டுபிடிக்க போறோம் இந்த சம பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்தது பாருங்கள் ரெண்டு சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு அஸ் ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஒன்று அசல் என்னன்னு கேட்டுறாங்க ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தோட ஃபார்ம்லாம் என்னென்னா இங்கே ரெண்டு ஆண்டுகள்னு கொடுத்ததுனால பி இன்ட்டு ஆர்டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ இதில் இந்த வித்தியாசத்தை கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டிக்கும் தனி உள்ள வித்தியாசம் ஒரு ரூபான்னு குடுத்துட்டாங்க இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அசல் கண்டுபிடிக்க போறோம் அசல் கண்டுபிடிக்க போறோம் புரியுதா

இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அசல் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது ஈஸியாக போட்டுடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது வந்து ரெண்டு சதவீத ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு தனி அதே சமம் தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது ஓகேவா தொடர்ந்து வினாக்களை முடிச்சுக்கலாம் இப்போ இந்த இந்த வீட் இந்த வீடியோட கூட்டு வட்டிக்கான கணக்குகளை நம்ம முடித்தாச்சு இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் சாரி கூட்டு வட்டிலையும் தனிவட்டிலையும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதில் உள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டாலே ரொம்ப 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 போதுமானது அதனால் இதில் உள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாடுங்க இதை பேஸ்டாக நான் டெஸ்ட் வைச்சோம்னா நம்ம நீங்கள் வந்து ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஃப்ளோ வரும் அந்த மே சம்மு வந்து நம்ம சும்மா கண்ணாலே பார்த்துட்டு நம்ம போய் எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அந்த சம்ஸை நம்ம போட்டு முடிக்கணுங்கும் போது இந்த ஃப்ளோ வந்து அங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா ஸோ எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ